ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் டெஸ்பீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான அருமையான ஆரோக்கியமான வெள்ளைச்சோளை இட்லி செய்யலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளைச்சோளை இட்லி. அமைக்கி பார்த்தா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா போர்ஸாக வந்திருக்கு. இதே போல் இட்லி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணுன்னா எங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக நீங்கள் ஆரோக்கியமான வெள்ளைச்சோளை இட்லி செய்யலாம். இந்த இட்லி நாங்கள் -15 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது பண்ணது. குளிர் அதிகமாக இருக்குது, மாவு புளிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்களோட மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக மாவு புளிக்கும், அதே போல் ஆரோக்கியமான இட்லியும் நம்ம சாப்பிட்லாம். இந்த வெள்ளைச்சோளை இட்லி செய்கிறதுக்கு 1 கப் அரிசி, 1 கப் வெள்ளைச்சோளம், எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். வழக்கமாக நம்ம போடக்கூடிய 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பரவலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது வெள்ளை உளுந்து தான். பாரம்பரிய முறைப்படி கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற தோலை நம்ம நீக்கிட்டோம்னா அதில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும். ஏன்னா தோலில் தான் அதிகமான நார் சத்து, அதிகமான இரும்பு சத்து, அதிகமான தாது சத்து, அதாவது மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். பிறகு அதிகமான புரத சத்தும் இந்த தோலில் இருக்குது. இந்த தோலெல்லாம் நீக்கிட்டால் நமக்கு அந்த சக்தியெல்லாம் போயிடும். இப்போ அரிசி, வெள்ளைச்சோளம், கருப்பு உளுந்து எல்லாத்தையும் தனித்தனியாக நான் ஊற வச்சுருக்கிறேன். வெந்தயத்தை சோளத்தோடு சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்க போகிறோம். அளவாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊற வச்ச தண்ணியை கழுவும் போது அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் செடிகள் இருந்தால் செடிங்களுக்கு ஊற்றிடலாம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்கிற வாக்கியத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆல் தட் ஆர் ஒயிட் ஆர் நாட் ரைட் அப்படிங்கிறது தான். நம்ம ஆரோக்கியமாக உடல் உறுதியோடு இருக்கணும்னா கருப்பு உளுந்து சாப்பிடுவோம். சிறுதானியங்களை நிறைய சேர்த்துக்கும், ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ நம்ம இந்த மாவை அரைச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து நல்லா இந்த உளுந்து ஊறி இருக்குது. நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இன்றைக்கி. அதனால் முதல்ல உளுந்து அரைக்க போகிறேன். மிக்சி சூடாயிடுச்சுன்னா உளுந்து அரைக்க முடியாது. அதனால் முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். முழு உளுந்தாகவே அரைக்க போகிறேன். தனித்தனியாக அரைச்சிட்டு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு -15 டிகிரி இருந்தாலும் எப்படி இந்த மாவை புளிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அரிசி அரைக்கும் பொழுது 1 கைப்பிடி அளவுக்கு சிகப்பு அவல் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அதை சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, வெள்ளைச்சோளம், அரிசியும் 1 கைப்பிடி அளவுக்கு சிகப்பு அவளும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இந்த 3 மாவையும் ஒன்றா கலக்க போகிறேன். கலக்கும்போது நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் கலந்து விடுங்க, கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் கலந்து விடுங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே ஒரே டைரெக்ஷனில் கலந்து விடணும். அப்படி கலந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் கை வச்சு கூட கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரே டைரெக்ஷனில் நல்லா பீட் பண்ணி கூட கலந்து விடலாம். இப்போ மாவு புளிக்க வைக்கலாம். இன்றைக்கி -15 டிகிரி இருக்குது. இந்த -15 டிகிரியில் எப்படி மாவு புளிக்க வைக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா டைட்டாக மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு குளிர் நாடுகளில் நம்ம பயன்படுத்துகிற கம்ஃபர்டர் இருக்கும், அதை பெருசாக விரித்து போட்டுட்டு நல்லா இதை ரேப் பண்ணிட போகிறோம். இன்றைக்கி -15 டிகிரி அப்படிங்கிறதுனால நான் 3 கம்ஃபர்டர் யூஸ் பண்ணுறேன். நல்லா ரேப் பண்ணிவிட்டு கிச்சன் மேடை மேலே வச்சுட்டு சிம்னி லைட் போட்டு விட்ருங்க. ஒரு 15 ஹவர்ஸில் உங்களுக்கு சூப்பராக மாவு புளிச்சிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நான் ரேப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதுபோல் டைட்டாக காற்று புகாத அளவுக்கு ரேப் பண்ணிவிடுங்க. 15 ஹவர்ஸ் கழித்து எப்படி மாவு புளிச்சிருக்கு பாருங்கள். அழகாக சூப்பராக கொஞ்சமாக உப்பிட்டு வந்திருக்கு. நிறைய புளிச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நுரையாக இருக்குது. இந்த புளிச்ச மாவை நம்ம ஒரே டைரெக்ஷனில் மறுபடியும் பீட் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றலாம். நான் ஒரு போர்ஷன் எடுத்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இட்லியை வந்து நாங்கள் வழக்கமாக துணி வச்சு தான் ஊற்றுவோம். இட்லி ஊற்றுறதுக்கு காடா துணி யூஸ் பண்ணுறோம். குட்டி குட்டி இட்லியாக ஊற்றிட்டு இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு 10 நிமிஷம் கழித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருக்கிறதுனால இட்லி நல்லா உப்பிக்கிட்டு வரும். அதனால் குட்டி குட்டியாக ஊற்றுறேன். இல்லைனா பின்னாடி தட்டில் போய் ஒட்டிக்கும். நீங்களும் எங்களோட மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மாவு புளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. கிரைண்டரெல்லாம் வச்சுருந்தாலும் மாவு புளிக்கவே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுவீங்க. ஆனால் எங்களோட மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா 2-3 கம்ஃபர்ட்டர் வச்சு ரேப் பண்ணுங்கள். ரேப் பண்ணிவிட்டு கிச்சன் மேடை மேலே வச்சு சிம்னி லைட்டை போட்டு விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ குளிர் பிரதேசத்தில் இருந்தாலுமே கூட, குறிப்பாக நார்டிக் கண்ட்ரீஸில் நிறையா குளிர் இருக்கும். டென்மார்க், ஸ்வீடன், நார்வே, ஃபின்லேண்ட், அப்புறம் ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ் அல்லது கலிஃபோர்னியா, எந்த நாட்டில் இருந்தாலுமே கூட நீங்கள் இந்த மாதிரி மாவை புளிக்க வச்சிங்கன்னா சூப்பராக புளிச்சிரும். ஆரோக்கியமாகவும் சாப்பிட்லாம். சிறுதானிய இட்லியும் நம்ம ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெள்ளைச்சோள இட்லி, சிறுதானிய இட்லி, குறிப்பாக கருப்பு உளுந்தை முழுமையாக யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் கழுவிட்டு தோல் உரிக்க வேண்டாம். அல்லது வெள்ளை உளுந்தை யூஸ் பண்ணுறத நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றி வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து நம்ம இட்லி பார்க்கலாம். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இட்லி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சிட்டு எப்படி வெந்துடுச்சான்னு பார்க்குறதுனா, சில் தண்ணியில் கையை வச்சுட்டு ஒரு விரலை வச்சு நம்ம குத்தி பார்ப்போம் வழக்கமாக. இப்போ குத்தி பார்த்ததுக்கப்புறம் கையில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நல்லா இட்லி வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி எவ்வளோ நல்லா உப்பிக்கிட்டு வந்திருக்குன்னு, அழகாக வந்திருக்கு. இதே போல் இட்லி நீங்கள் செய்யணுமா? எங்களோட மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் சூப்பராக பஞ்சு பஞ்சாக ஸ்பாஞ்சியாக அமுக்கி பார்த்தா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு அமுக்கி காட்டுறேன். இப்போ பார்த்தா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா போர்ஸாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா சுட சுட சட்னியோடு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், பொட்டுக்கடலை சட்னி வச்சுக்கலாம், வேர்க்கடலை சட்னி வச்சுக்கலாம். ஆரோக்கியமான சோள இட்லியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.